கொல்கத்தா டாக்டர் கேஸ். ஒருத்தர் சஞ்சய் ராய், இன்னொருத்தன் பேர் சந்தீப் கோஷ். ஒருத்தர் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ரெண்டு பேருமே பக்கா அக்யூஸ்டு. ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பணத்தை விற்று சம்பாதிச்சு அவன் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறவன், இன்னொருத்தன் ரெட்லைட் ஏரியாவுக்கு பயணப்படுறவன். இந்த ரெண்டு பேர் யார், இவங்களை பற்றின டீட்டெயில் என்ன அப்படின்னு போலீஸு ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டப்போ ஒருத்தன் கடந்து ஓடுறான். அந்த அக்யூஸ்ட் யார்? விசாரணை சிபிஐயில் ரெண்டு புதிய போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிருக்கா. அவங்க ரெண்டு பேருமே பெண் ஆஃபீஸர். அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கான ஒரு ரிப்போர்ட்லாம் வெளியில் வந்திருக்கு. முழுக்க முழுக்க கொல்கத்தா டாக்டர் கேஸ் பற்றிய அப்டேட்டோட பிரசாத் சிக்னேச்சர். இந்த ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் நடந்த வன்முறை சம்பவங்கள், அதற்கு பிறகு லாரியில் ஏறி தப்பிச்சுட்டு போன அந்த வன்முறையாளர்கள், அவங்க யார் அப்படிங்கிற விவரம் மட்டும் இன்ன வரைக்கும் வெளியில் வரலை. 40 குண்டர்கள் அதிரடியாக உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு ஓவர் நைட்டில் அந்த நடந்த சம்பவத்தில் கிடச்சிருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்கா இல்லை யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த உண்மைகள் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு உண்மையான ஜனநாயகவாதி ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறார். போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க மறுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப பெரிய அளவிலான கேஸு, இதை எங்களோட காவல் நிலையத்தில் பதிவு செய்ய முடியாது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னா நேரடியாக அந்த நபர் விஜிலன்ஸ் ஆஃபீஸ்க்கு போகிறார். விஜிலன்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு அவர் துணை மருத்துவ கண்காணிப்பாளராக இந்த ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த அக்தர் அலி அப்படிங்கிற நபர் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, விஜிலன்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபராக, ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டலில் டீனா பிரின்ஸிபலாக இருந்த இந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிற ஒரு மேலே தான் நான் புகார் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே கம்ப்ளைண்ட்டாக விஜிலன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப ஷாக்கான நியூஸ் எல்லாமே வெளியில் வருது. முதலாவதாக இந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிற அந்த நாய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய உடல்கள் இருக்குல்ல, இறந்து போனவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பங்களாதேஷுக்கு நாடு கடத்துவானான். எப்படி பங்களாதேஷுக்கு நாடு கடத்தக்கூடிய நாசகரமான வேலையை செய்யக்கூடிய நபராவன். அப்படிப்பட்ட அக்யூஸ்டை உடனடியாக கைது பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து சொல்கிறீங்களே, இதுக்கு முன்னாடிலாம் அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்தேன், அந்த ஆளுக்கு கீழே தான் நான் வேலை பார்த்தேன், அவன் பயங்கர மாஃபியா பிடிச்ச ஆள், அவனுக்கு பின்னாடி எப்பயுமே ஒரு 20 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட குண்டர்களோடு வந்து தான் சார் வருவான் அவன், அவனை எதிர்த்து என்னால் சண்டை போட முடியாது. இப்போ ஆனால் இப்போ வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, ஊர் பூரா போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நானும் அந்த போராட்டத்துக்குள்ளே ஒருத்தனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும்போது தான் போலீஸாருக்கே பயங்கர ஷாக். ஏன் அப்படின்னா, டெட் பாடியில் இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளை விற்கிறான் அப்படின்னா இவன் எவ்வளோ கேவலமான ஒரு மனுஷனாக இருப்பான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இது பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படிமாங்க, பயோவேஸ்ட், இதை வந்து முறைப்படி அகற்றணும். அந்த வேலையை செய்யாமல் இவன் ஏன் பங்களாதேஷுக்கு நாடு கடத்தினா, இவன் எப்படி வந்து இந்த பங்களாதேஷுக்கு நாடு கடத்துறான்னா, இவன் மட்டும் அதை தனியாக செய்ய முடியாது, ஹாஸ்பிட்டல்லேருந்து அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இவனுடைய சைன் வேணும், இப்படி ஒவ்வொரு பாடியும் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவன் தான் சைன் போட்டு கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை கூட சப்மிட் பண்ணுறார். இப்போது இந்த சந்தீப் கோஷ் இருக்கான்ல இந்த நாய், இந்த நாயை இப்போது விசாரணைக்கு எடுத்திருக்காங்க சிபிஐ. மொத்தம் 60 மணி நேரம் அந்த நாய்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. நாயின்னு சொல்லி உண்மையான நாயை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, அதனால் சந்தீப் கோஷ் அப்படிங்கிற நபரை பேசியே பேசுவோம், ஏன்னா நாய்க்கு அசிங்கம் அது. அதனால் இந்த சந்தீப் கோஷ் அப்படிங்கிற நபரை இப்போது விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மமதா பானர்ஜிக்கு அசிங்கமா அப்படின்னு கேட்டால், மமதா பானர்ஜியே போராட்டத்தில் ஈடுபட்டு தன் மீதான கலங்கத்தை தொடக்கி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டை வழிநடத்த வேண்டிய தகுதியுடைய நபராக அவங்க இருக்கணும்.
ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க இப்போ காட்சிகள்லாம், அதில் பெட்டு வசதி இல்லை. ரிசப்ஷனில் போட்டிருக்கக்கூடிய சோஃபாவுடைய நிலைமையை பாருங்கள். அது மட்டும் கிடையாது, கழிவறை இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த சிங்க்லாம் வந்து கழுவாமல் விட்டாங்கன்னா, அதுவும் ஒரு 8 மாதம் 10 மாதம் 15 மாதம் கழுவாமல் விட்டாங்கன்னா அது எப்படி வந்து நாரி போய் கிடக்குமோ அந்த மாதிரியான ஒரு இடம். அது மட்டும் இல்லை, இந்த கழிவுகள் வெளியேறக்கூடிய இடத்துல எவ்வளவு குப்பைகள், இது எல்லாமே ஆதி ஹாஸ்பிட்டலுடைய நிலைமை. அங்கே இருக்கக்கூடிய பிஜி டாக்டர்ஸ் எல்லாமே, முதுநிலை படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இவ்வளவு சிரமங்களுக்கு உள்ளாகி தான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க. அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரிக்கும் இந்த உடல் உறுப்புகளை வெளிநாடுகளுக்கு நாடு கடத்துறதுல சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த அக்தரலி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. சௌரவ் கங்குலி இந்த நபர் கொல்கத்தாவில் ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. கிரிக்கெட் வீரர், நன்கு அறிந்த உங்களுக்கு நான் அறிந்த நபர். அப்படிப்பட்ட நபர் வந்து தன்னுடைய மனைவியோடு நேரடியாக வந்து போராட்ட களத்தில் ஈடுபட்டு அந்த மௌமிதா அப்படிங்கிற பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறார். அனுப் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தாத்தா கிடையாது, அவர் பேர் தத்தா அப்படிங்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த ஹாஜி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராகும் போது நம்முடைய பத்திரிகைக்காரர்கள் எல்லாமே கேள்வி கேட்குறதுக்காக அவரை தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது அவர் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு. தொடர்ச்சியாக அவர்கிட்ட விசாரணை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி கேட்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட மயக்கம் நீட்டும் போது கடந்து ஓடுறார். ஏன் ஒரு விசாரணை நடத்தக்கூடிய அதிகாரி இப்படி ஓடணும்? குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும். இவர் என்ன பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் காட்சிகள் மட்டும் நம்ம கையில் கிடச்சிருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க. இப்ப மட்டும் கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு முன்னாடி 2013 2017 2017 2023 இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு ஈவெண்ட்லாம் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட் எல்லாமே கொலையோடு தொடர்புடையது அப்படின்னு இப்பதான் சிபிஐ அதிகாரிகள் அதை லிங்க் பண்ணி பாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் டாக்டர் மாடியிலிருந்து குதிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு, அதாவது தற்கொலை அப்படின்னு சொல்லி அந்த கேஸை முன்னாங்க. அப்போ அந்த 2023லையும் இந்த சந்தீப் கோஷ், ஸோ அவர் தான் வந்து ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபலாக இருந்தார். ஆகஸ்ட் 9 இந்த சம்பவம் நடக்குது. ஆகஸ்ட் 9 பிறகு, ஒரு வாரத்திற்கு பிறகு சிபிஐ வசம் இந்த கேஸ் ஒப்படைக்கப்படுது. இப்போ 21ஆம் தேதி இந்த கேஸ் வந்து 2 முக்கியமான போலீஸ் அதிகாரிகள், பெண் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட விசாரணைக்கு போகுது. அந்த பெண் போலீஸ் அதிகாரிகள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த விசாரணை உண்மையான பாதையை நோக்கி போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் கிடையாது, பாலிகிராஃப் சோதனை வந்து அந்த நபர் 2 பேர்ட்டையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. இந்த பாலிகிராஃப் அப்படிங்கிறது உண்மையை கண்டறியக்கூடிய சோதனை. நம்ம விஜயகாந்தெல்லாம் ஒரு படத்தில் வந்து காதலை அப்படி மாட்டி சொல்லுங்கள் உங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரியான சோதனை தான் இந்த பாலிகிராஃப். ஸோ அப்படிப்பட்ட சோதனை இவங்க 2 பேர்ட்டையும் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு அதிகபட்ச தண்டனை, எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு இந்தியாவினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நடவடிக்கை கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, 10 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே பொத்திக்கிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்கள்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போகலை. மாறாக எங்களுக்கு 10 லட்ச ரூபா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்து இப்போது இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அம்மா. அவங்களுக்கு உண்மையிலேயே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும், அதே நேரத்தில் நம்முடைய இரங்கலையும் அவங்களுக்கு தெரிவிக்கணும். இதில் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்லியிருந்தேன்ல, அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே ரொம்ப அடித்தட்டில் இருந்து மேலே வந்தவங்க. அதனால் இந்த கேஸை பற்றிய முழு விவரங்களையும் அவங்க உண்மையாகவே அறிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆரம்பத்திலிருந்து இந்த கேஸினுடைய அவுட்லைனை அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த 2 சிபிஐ ஆஃபீஸர்ஸ் கையிலையும் இந்த கேஸ் தஞ்சம் புகுந்திருக்கு. இந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் யார் அப்படின்னா, ஒருத்தவங்க பேர் சீமா பகீஜா, இவங்களுக்கு 57 வயது, இப்போது ஏஎஸ்பியாக இருக்காங்க.
இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கோட்காய் கற்பழிப்பு வழக்கு 10ஆம் வகுப்பு சிறுமி வந்து படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு, அந்த கேஸை விசாரித்தது அவங்க தான். அதுக்கு பிறகு 2020 ஹத்ராஸ் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு, அந்த விஷயம். 2017 உன்னாவ் கற்பழிப்பு வழக்கு, அந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தவங்க தான் இந்த சீனா பகீஜா. ரெண்டாவது குடியா வழக்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வழக்கை விசாரித்தவங்க. ஸோ இப்படி இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ உண்மையை வெளியில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். அது மட்டுமல்ல, இவங்க பிகாம் முடித்து 1988 பணிக்கு சேர்ந்தவங்க, 1993 சப் இன்ஸ்பெக்டராக பொறுப்பேற்றுக்கிட்டு 2013 போலீஸ் சூப்பரண்டாகி 2022 ஏஎஸ்பி அப்படிங்கிற உயர் பதவிக்கு வந்திருக்காங்க. ஸோ 17 தலித் சிறுமி வழக்கில் ரொம்ப முக்கியமான பாஜக குற்றவாளியாகவும் எம்எல்ஏவாகவும் இருந்த குல்தீப் சிங் செங்கார் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவங்க இந்த லேடி தான். ஸோ ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்தே ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வழக்கு தொடர்ந்து அதில் வெற்றி கண்டாங்க அப்படின்னா இந்த பெண்மணி தான். ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த கொல்கத்தா கேஸ்லையும் குற்றவாளிகள் யாருங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இதை தாண்டி வந்து இந்த சீனா பகீஜா மாதிரியே 2007 2018 வரைக்கும் 2 தங்கப்பதக்கம் வாங்கினவங்க தான் இந்த சீமா பகீஜா. ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. சம்பத் மீனா 1994 பேஜ், இவங்க வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி. சம்பத் மீனா வந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக இந்த இடத்துல பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. இந்த சம்பத் மீனாவாகட்டும் சீனா பகீஜாவாகட்டும் ஒருத்தவங்க வந்து மேல்தட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை விசாரிக்குவாங்க, இன்னொருத்தவங்க அண்டர் கிரவுண்டில் இருந்து விசாரணையை தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டு ரிப்போர்ட்டையும் கன்க்ளூட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து இதுக்கு ஒரு குற்ற பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு தான் இதில் யார் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான வேலையை தொடங்குவாங்க. சில முக்கியமான நபர்களை வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள இன்னமும் வந்து அழைக்கலை, அவங்களுடைய ஃபோன்லாம் டேப் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற குற்றவாளி அவருடைய தொடர்புக்கான ஆன்லைன் தொடர்பான விவரங்கள் எல்லாத்தையும் வெளியில் விட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ குற்றவாளிகளை தப்பிப்பதற்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆர்ஜி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு 100 பழமையான ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த சம்பவம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு, அதுலேயும் விரைவாக தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக பிரசாத் சிக்னேச்சர் பதிவு செய்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.